ஒரு ஆற்றங்கரையில இரண்டு பெரிய மரம் இருந்ததாம். அந்த மரத்துக்கிட்ட ஒரு குருவி போயிட்டு கேக்குதான், இப்ப மழை காலம் வரப்போகுது, எனக்கும் என்னோட குஞ்சுகளுக்கும் கூடு கட்டுறதுக்கு எனக்கு இடம் கொடுப்பியா அப்படின்னு கேக்குதான். முதலில் இருந்த மரம் என்ன சொல்லிச்சுன்னா, இல்ல முடியவே முடியாது அப்படின்னு நிராகரிச்சுச்சான். இரண்டாவது இருக்கிற மரம் சொல்லிச்சான், சரிப்பா வாங்க என்னோட மரத்துல கூடு கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிச்சான். குருவி வந்து கூடு கட்டிடுச்சான் அந்த இரண்டாவது மரத்துல, அண்ட் அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஒரு நாள் பலத்த மழை, அந்த ஆற்றங்கரையில வெள்ளம் பெருக்கெடுத்து அப்படியே ஓடுது. அப்படி ஓடும் போது அந்த முதலில் இருந்த மரம் இருந்துச்சு பாத்தீங்களா, அதுவும் சேர்ந்து அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டு போக ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல அந்த குருவி மேல இருந்து அந்த மரத்தை பார்த்து சிரிக்குதான், எனக்கு நீ கூடு கட்டுறதுக்கு கூட இடம் இல்லைன்னு சொன்ன, அதனால்தான் நீ வந்து இப்போ தண்ணியில அடிச்சுட்டு போயிட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி சொல்லுதான். அதற்கு அந்த மரம் என்ன பதில் தெரியுமா சொல்லிச்சான், எனக்கு தெரியும் நான் வந்து இந்த மழையில அடிச்சுட்டு போயிடுவேன், ஏன்னா நான் வலுவிடைந்துட்டேன், என்னோட வாழ்க்கை முடிவடை போதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, நீங்களும் உங்க குழந்தையும் நல்லா வாழணும், அதற்காக தான் நான் வந்து நிராகரிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னித்திருங்க அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அப்படியே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சான். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சிலர் உங்க வாழ்க்கையில உங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னா அதை நீங்க நன்மையா தான் எடுத்துக்கணும், அதை தீமையா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்க நன்மைக்காக நிராகரிச்சிருக்கலாம், அது இப்போ தெரியாது, உங்களுக்கு பிற்காலத்துல தெரிய ஆரம்பிக்கும். ஆக யாராவது உங்களை நிராகரிச்சாங்கனால் அவங்களை நீங்க தவறா நினைக்காதீங்க, ஏனால் அதுல நன்மையும் ஒளிஞ்சிருக்கும், அது நமக்கு தெரியாது, பிற்காலத்துல தான் தெரிய வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோல சந்திக்கேன். அன்டில் தென், நன்றி, வணக்கம்.